வள்ளியூர் எஸ்ஏ நோபல் உயர்நிலைப் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் சாது சுந்தர் சிங் அவர்கள் கடந்த 91ஆம் வருடம் உடற்கல்வி படிப்பை முடித்து பின்னர் 1994 முதல் 98 வரை சங்கர் நகர் ஜெயேந்திரா கோல்டன் ஜூப்ளி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து 5 வருடம் இறகு பந்து போட்டியில் மாநில அளவில் மாணவ மாணவிகளை பங்கு பெறச் செய்து தங்கப் பதக்கத்தை பெறச் செய்தார். அந்த சமயத்தில் நேரு யுவ கேந்திரா மூலம் தேசிய இளையோர் விருது கிடைத்தது. பின்னர் 99ஆம் வருடம் வள்ளியூர் பள்ளியில் பணியில் சேர்ந்தார். மாணவர்களுக்கு விளையாட்டு நல்வொழுக்கம் வளர பாடுபட்டார். அதோடு 15 ஆண்டு காலம் ராதாபுரம் தொகுதி வருவாய்த்துறையோடு இணைந்து வாக்குச்சாவடி நிலை அலுவலராக பணியாற்றியுள்ளார். மற்றும் கொரோனா காலகட்டத்திலும் திறமையாக பணியாற்றியதன் காரணமாக கடந்த ஆண்டு பயிற்சி மாவட்ட ஆட்சியர் சிவகுரு பிரபாகரன் திருக்கரத்தால் நல்லாசிரியர் விருது பெற்றார். இதன் மூலம் தமிழக அரசு நல்லாசிரியர் விருது வழங்கியது. சாது சுந்தர் சிங் வள்ளியூர் கல்வி மாவட்டத்தைச் சார்ந்தவர், எஸ்ஏ நோபல் உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றியுள்ளேன். சுமார் 20 ஆண்டுகளாக நான் அதே பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றுகின்றேன். அதற்கு முன்பாக சங்கர் நகர் ஜெயந்தா பள்ளியில் 8 ஆண்டுகள் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி சுமார் 5 வருடங்கள் இறகு பந்து போட்டியிலே தங்கப் பதக்கத்தை அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வாங்கி கொடுத்தவன். அதோடு மட்டுமல்லாமல் நான் வள்ளியூரில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது புதியதாக வள்ளியூர் கல்வி மாவட்டம் உதயமானது. அந்த கல்வி மாவட்டத்திலே இருந்த ஒவ்வொரு மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கும் தேவையான எல்லா உதவிகளையும் கல்வி ரீதியாக நான் செய்து கொடுத்திருக்கின்றேன். அதோடு மட்டுமல்லாமல் தேர்தல் பணியாக இந்திய தேர்தல் கமிஷனிலிருந்து வாக்காளர் பட்டியலை பெயர் சேர்ப்பது நீக்குவது போன்ற தேர்தல் பணியும் சுமார் 15 ஆண்டு காலங்கள் நான் செய்து வந்திருக்கின்றேன். அதோடு இப்போ தற்சமயமாக 3 மாதங்களாக இந்த கொரோனா காலங்களில் தேர்வு மையங்கள், அதாவது மாணவர்கள் வந்து 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும்பொழுது அந்த தேர்வு மையங்களில் மாவட்ட கல்வி அலுவலரின் சினி அடிக்கவும் மற்றும் கொரோனா தடுப்பு மாணவ மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் எல்லா பணிகளையும் நான் சிறப்பாக செய்து வந்த காரணத்தினால் இந்த தமிழக அரசு எனக்கு இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருது வழங்கியிருக்கின்றது. அதற்கு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். நன்றி.